தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நீர்மட்டம் உயர்ந்து வருவதாலும் பெரியார் பாசனத்திலே 2,08,144 ஏக்கர் நிலங்களும் மற்றும் வைகை பூர்வீக பாசனத்திலே 1,36,109 ஏக்கர் நிலங்களும் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க உறுதி செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது. மேலும் கடந்த காலங்களிலே இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பல்வேறு நிலைகளில் அக்டோபர் மாதத்தில் வைகை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவது 1962-1977, அதே போல் 1981. இந்த ஆண்டுகளுக்கு பிறகு 38 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. அதாவது அக்டோபர் மாதத்திலே உபரி நீரை வைகையில் நாம் திறந்து விடுகிற நிகழ்வு 38 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரியார் மற்றும் வைகை பூர்வீக பாசன விவசாய பெருமக்கள் மிகவும் சிக்கனமாக நீரினை பயன்படுத்தி பயனிட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் வைக்கின்றது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று நீர்நிலைகளை நேரடியாக சென்று அவர் ஆய்வு செய்து கரைகளை பலப்படுத்துகிற பணிகள், இந்த பணிகள் எல்லாம் அவர் துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அளவில் நாம் பெரியார் பாசனத்துக்கு உட்பட்ட பெரியார் வைகை, அதேபோல் பெரியார் மெயின் கனால், அதேபோல் குண்டார், அதேபோல் வைப்பார், இந்த மொத்தம் இதில் 1,464 பெரியாருடைய மெயின் கனால், பெரியார் வைகை, அதேபோல் குண்டார், வைப்பார் மொத்தம் நமக்கு பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு 1,464 அந்த கண்மாய்களில் 100% கொள்ளளவை எட்டிய கண்மாயினுடைய எண்ணிக்கை 153. அதேபோல் 50%லிருந்து 99% வரை நமக்கு முழு கொள்ளளவு வந்திருக்கிறது 178. அதேபோல் 25%லிருந்து 50% கொள்ளளவு வந்து 314. அதேபோல் 25% கீழே 819 கண்மாய்கள், பொதுப்பணித்துறையுடைய கண்மாய்கள், இது போன்ற நீர்நிலைகள். இதை நேரடியாக மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறையினுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இதை ஆய்வு செய்கிறார்கள். அதனால் மக்கள் எந்தவித அச்சமோ பயமோ கொள்ள தேவையில்லை. அதேபோல் உள்ளாட்சியில் யூனியன் டேங்க்ஸ் 887, அதுவும் முழுமையாக நம்முடைய கண்காணிப்பு இதில் இருக்கிறது. மாநகராட்சியை பொறுத்தளவில் நம்முடைய ஆணையாளர் அவர்கள் 13 சேனல்கள் நம்முடைய நீர் வெளியேற்றுகிற சேனலே தூர்வாரி தயார் நிலையிலே நீரை வெளியேற்றுகிற தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். ஆகவே அதை பற்றி எந்த விதமான பகுதிகளிலும் அங்கே வசிக்கின்ற மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. அதே போல் நமக்கு குடிநீருக்காக இருக்கக்கூடிய மாநகராட்சிக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய மாடக்குளம், வண்டியூர் கம்மாய்கள் போன்றவையெல்லாம் இன்றைக்கு 14 டேங்க், அதுவும் முழு கொள்ளளவில் அவர்கள் நிரப்பியிருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைக்கு நம்முடைய வருவாய்த்துறையின் சார்பில் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் நாம் முதலிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுக்கப்படக்கூடிய நிலை என்னவென்று சொன்னால், பாதிக்கப்படக்கூடிய, அதாவது தொடர்மழையோ கனமழையோ வந்தால் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் எவை, த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வல்னரபிள் லொக்கேஷன், அது 27 இடங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு இன்டர்னல் டிபார்ட்மெண்டல் குழு, மண்டல குழு, ஒரு 119 அலுவலர்கள் உள்ளடக்கிய 11 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மழை பொழிவை பொறுத்த அளவில் இந்த பணிகள் எல்லாம் அவர்கள் நேரடியாக அவர்கள் பணியாற்றுவார்கள். வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்படும் பொதுமக்களை தங்க வைக்கப்பட்ட, அதாவது நிவாரண முகாம்கள், ஏறத்தாழ 46 கட்டிடங்கள், பள்ளி, அதே போல் கல்யாண மண்டபங்கள், இவையெல்லாம் நாம் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு உரிய செய்திகளெல்லாம் சொல்லி தயார் நிலையிலே வைத்திருக்கின்றோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.